ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்கெட் மாவோ பச்சரிசியோ இல்லாமல் நம்ம ரேஷனில் வாங்குகிற புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வீட்லேயே இடியாப்பம் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக நூல் நூலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. மூணாவது வாட்டி கழுவும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கழுவுனீங்கன்னா அரிசியும் நல்லா உங்களுக்கு வந்து அதில் ஸ்மெல் இருக்காது, இடியாப்பமும் வெள்ளையாக வரும். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாவு எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு கட்டியாக வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து இடியாப்ப குழல போட்டு பிழிஞ்சிங்க அப்படின்னா பிழிகிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் நெய் சர்க்கரை தேங்காய் தூவி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.